மருத்துவ உலகிலே காணப்படுகிற பல பல நோய்களுக்கு பல பல காரணங்கள் இருந்தாலும் எல்லா நோய்களுக்கும் ஒரு முக்கியமான காரணம் உண்டுங்க. அந்த காரணம் என்னன்னா ஸ்ட்ரெஸ் சொல்லலாம், அழுத்தம், மன அழுத்தம் சொல்லலாம், கவலையும் சொல்லலாம். இந்த ஸ்ட்ரெஸ் வந்தா உடலிலே பல நோய்களும் எளிதாக வந்துவிடும். இந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்கா என்பதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் வந்தா உடலிலே ஏற்படுகிற பல மாற்றங்களும் சிம்டம்ஸும் இருக்கும். இதை வைத்து நீங்க எளிதாய் கண்டுபிடிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்ட்ரெஸ், உடலிலே அழுத்தம் இருந்தா என்னென்ன அறிகுறிகள் வரும் என்கிறத பார்க்கலாம். வாங்க. முதல்ல இந்த ஸ்ட்ரெஸ் வந்தா உடல்ல ஏற்படுகிற அறிகுறிகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படிங்கறத கேளுங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் என்று சொன்னால் நம்மை சுற்றி இருக்கிற ஒரு கேடான துயரமான நிகழ்வுகள் நம் வாழ்க்கைய நமக்கு நம்மளே பாதிப்பு ஏற்படுத்துகிறதுனால வருதுதான் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டிவோர்ஸா இருக்கலாம், நமக்கு நெருக்கமானவர்கள் மரித்து போயிடலாம், இல்ல ஒரு ஜாப்ல ஏற்படுகிற ஒரு அழுத்தமா இருக்கலாம், இல்ல பல பல இன்சிடென்ட்ஸா இருக்கலாம். இப்படி பல காரணங்களினால் ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகிறதுங்க. இந்த ஸ்ட்ரெஸ் உடலிலே இருந்துச்சு அப்படின்னா அது ரைட் டைம்ல நீங்க அதை கண்டுபிடித்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ள ஒரு ரெமெடிஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க, இல்ல மருத்துவத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த நோய் ஃபர்தரா ஒரு பெரிய நோயாய் மாறுவதற்கு முன்பாக நீங்க அதை சரி பண்ணிக்கலாம். ஓ, ஆகவே இந்த ஸ்ட்ரெஸ் உடல்ல இருந்துச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத ஒவ்வொன்றாய் சொல்கிறேன், கேளுங்க. முதலாவது, இந்த ஸ்ட்ரெஸ் உள்ளவர்களுக்கு ஏற்படுகிறது உறக்கமின்மைங்க. யாருக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்கோ அவர்களுக்கு உறக்கமே வராது. எதனாலனா இந்த ஸ்ட்ரெஸ் வந்து உடலிலே பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறதுங்க. இந்த ஹார்மோன் எல்லாம் கூட அஃபெக்ட் பண்ணும். இந்த நம்முடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோனா இருக்கிற கார்டிசோல்ல ஒரு சேஞ்சஸ் உருவாகுது. இதனால உடலிலே முதலாவது வரக்கூடியதுங்க தூக்கமின்மை வரும். இரண்டாவது என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தா தலைவலி. இந்த தலைவலி எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல ப்ரெஷரா தலையை ஒரு அழுத்தப்படுகிற ஒரு நல்ல கனமாய் இருக்கிறது போல தோன்றும். இதுதான் இரண்டாவது அழுத்தம். மூன்றாவது பசியின்மைங்க. யாரெல்லாம் நல்ல ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்களோ இவர்களுக்கு பசியே வராது, சாப்பிடவே தோன்றாது. இது மூன்றாவது. நான்காவது என்ன அப்படின்னா, அதிகமா ஸ்ட்ரெஸ் இருக்கிறவர்களுக்கு உடலிலே நல்ல வலி இருக்குங்க. உடல் எப்பொழுதும் வலிச்சுட்டே இருக்கும். முக்கியமா காலையில எழுந்து உறங்கி எழுந்த உடனே காலையிலே உடல் வலி அதிகமா இருக்கும். வலி மட்டும் இல்லை, உடல் வந்து ரொம்ப டயர்டாவே இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்னால ஸ்ட்ரெஸ் படும் போது உடல் அவைகளெல்லாம் மந்தி போகிறது. உடல் அவைகள்லாம் ரொம்ப டல் ஆயிருது. எல்லா அவைகளும் பாதிக்கப்படுறது, எல்லா அவைகளும் சரியா வேலை செய்யறது இல்லை. எதனால ஸ்ட்ரெஸ் வந்துன்னு சொன்னா உங்களுக்கு உடல்ல நல்ல டயர்ட்னஸ், ரொம்ப டயர்ட் அதிகமா இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டைல்லாம் வந்து ரொம்ப டல்லா இருக்கும். எப்படின்னா இந்த ஒரு மாதிரி ஸ்டொமக் அப்செட் ஆயிரும், அப்புறம் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் என்று சொல்லுவார்கள். என்ன சாப்பிட்டாலும் உடனே சாப்பிட்டது வந்து உடனே போகணும். நீங்க மலம் கழிக்கிறது போல தோணும். உடனே வயிற்றுல இருந்து வெளியேறது போல ஒரு ஃபீல் உண்டாகும். அது மட்டும் இல்லை, இந்த கேஸுக்கு இந்த கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். இந்த ரொம்ப ஆசிட் செக்ரேஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மனமழுத்தம் உள்ளவர்களுக்கு வந்து பிரீத்திங் எல்லாம் பயங்கர ஃபாஸ்டா இருக்கிறது மாதிரி தோணும். ரொம்ப ஃபாஸ்டா, கொஞ்சம் பய உணர்வு, உடலிலே ஒரு பய உணர்வு இருந்தது போல இந்த ஹார்ட் எல்லாம் பயங்கர ஃபாஸ்டா துடிக்கிறது போல தோன்றும். அது மட்டும் இல்ல, இந்த பிரீத்திங் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கிறது போல அவர்களுக்கு தோணும். ஃபாஸ்டாவே இருக்கும், இந்த ஹார்ட்டும் ஃபாஸ்டாவே துடிக்கும். இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு முதன்மை அறிகுறிங்க. மேலும் இந்த ஸ்ட்ரெஸ் இருந்தா உடல் மசில்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப ஸ்டிஃப் ஆயிரும், இறுகிய நிலையிலே இருக்கும். ஆகவே இந்த ஸ்ட்ரெஸ் இருந்து அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் உடனே நீங்க சரி பண்றது ரொம்பவே அவசியங்க. ஒரு பொதுவா நான் நார்மலி ஒரு டாபிக் வந்து ப்ரிப்பேர் பண்றது வழக்கம்.
ஆனா இந்த ஸ்ட்ரெஸ் பத்தி எனக்கு உடனே உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு தோன்றினதுனால நான் இந்த ஸ்ட்ரெஸ் பத்தி உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ அதனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்த அப்படின்னா உடனடியாய் நீங்கள் அதற்கு ஏதுவான ரெமடியோ நீங்க பண்ணுங்க. இல்லைன்னா அந்த ஸ்ட்ரெஸ் உடலிலே வேறு நோய்களுக்கு காரணமாய் அமைஞ்சிடும், வேறு பல பெரிய பெரிய பிரச்சனைகளும் வருகிறதுக்கு வாய்ப்பு. ஆகவே இந்த ஸ்ட்ரெஸ் உடனே கவனிங்க, உங்களை நல்லாவே பார்த்துக்கோங்க. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களை நல்லாவே மறுபடியும் பார்த்துக்கோங்க. பாய், டேக் கேர்.